சட்டமன்ற கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கவுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். முன்னதாக சட்டமன்ற கூட்டத்தொடர் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆளுநர் உரை நிகழ்த்தும் முதல் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பின்போது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கேட்டறிந்தார். அப்போது நீர்வளத்துறை அமைச்சரும் அவை முன்னவருமான துரைமுருகன், தலைமைச் செயலாளர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு வரும் 21ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் என தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறைவாகவும் உயிரிழப்பு அதிகமாகவும் இருந்தது. ஒரே நாளில் 17,321 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 12 நாட்களாக பாதிக்கப்பட்டவர்களை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைவாகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் இருந்தது. இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் மேலும் 17,321 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சென்னையில் மேலும் 1,345 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 19வது நாளாக ஒருநாள் கொரோனா மொத்த பாதிப்பு குறைந்து வருகிறது. கொரோனாவால் மேலும் 405 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26,170 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 14ஆம் தேதிக்கு பின்னர் ஊரடங்கை நீட்டிக்கலாமா என்பது பற்றியும் கூடுதல் தளர்வுகள் வழங்குவது குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார். கொரோனா இரண்டாவது அலை தீவிரமானதை அடுத்து அமல்படுத்தப்பட்ட தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் இம்மாதம் 7ஆம் தேதி வரை அமலில் இருந்தது. கொரோனா பரவல் சற்று குறைந்ததால் தளர்வுகளுடன் மேலும் ஒரு வாரத்திற்கு, அதாவது வருகிற 14ஆம் தேதி காலை 6 மணி வரையில் ஊரடங்கை நீட்டித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். இந்த சூழலில் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக கொரோனாவின் பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. கடந்த மாத இறுதியில் நாளொன்றுக்கு சுமார் 30,000 என்ற அளவுக்கு பதிவான தொற்று தற்போது 17,000 என்கிற அளவுக்கு குறைந்துள்ளது. அதே சமயம் கோவை, ஈரோடு, சென்னை ஆகிய மாவட்டங்களில் மட்டும் தினசரி தொற்று தொடர்ந்து 1,000 மேல் பதிவாகி வருகிறது. இந்த சூழலில் வருகிற 14ஆம் தேதிக்கு பிறகு ஊரடங்கை நீட்டிக்கலாமா அல்லது கூடுதல் தளர்வுகளை அளிக்கலாமா என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்துகிறார். தலைமைச் செயலகத்தில் 11 மணிக்கு நடைபெறும் ஆலோசனையில் தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், பொது சுகாதாரத்துறை இயக்குநர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளுக்கு அதிக விண்ணப்பங்கள் வந்தால் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பாடத்தின் அடிப்படையில் தேர்வு நடத்தி மாணவர் சேர்க்கையை நடத்தலாம் என தமிழக அரசு தெரிவித்திருந்தது. இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 11ஆம் வகுப்புக்கு நுழைவுத் தேர்வு என்ற அறிவிப்பை திரும்பப் பெறுமாறு பலரும் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை ஆணையர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாகவும் 9ஆம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் 11ஆம் வகுப்பு சேர்க்கையை நடத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு அனைவரும் தேர்ச்சி என தமிழக அரசு அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு நடப்பு செமஸ்டர் தேர்வுக்கான கட்டணம் செலுத்தும் அவகாசம் ஜூன் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடப்பு செமஸ்டர் தேர்வுக்கான கட்டணம் செலுத்த வேண்டிய கால அவகாசத்தை ஜூன் 14ஆம் தேதி வரை நீட்டித்து பாலிடெக்னிக் கல்லூரிகளுக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. நடப்பு செமஸ்டருக்கான தேர்வு இம்மாத இறுதியில் ஆன்லைனில் நடைபெறவுள்ள நிலையில் தேர்வு கட்டணம் செலுத்தாதவர்கள் பாடத்திற்கு 750 ரூபாயை 14ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல மாவட்டங்களில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கூறுகையில், தமிழகத்தில் 34 மாவட்டங்களில்
கொரோனா தடுப்பூசி கையிருப்பு இல்லை. மத்திய அரசிடமிருந்து தடுப்பூசிகள் வந்தால் மட்டுமே இந்த மாவட்டங்களில் இனி தடுப்பூசி போட முடியும் என்கிற நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் தமிழகத்தில் இதுவரை 97,35,420 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போது சென்னை மற்றும் கோவையில் மட்டுமே சில இடங்களில் 22,000 தடுப்பூசிகள் மட்டுமே கையிருப்பில் இருப்பதாகவும் மத்திய அரசிடமிருந்து தடுப்பூசிகள் வந்தவுடன் அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி போடும் பணிகள் மீண்டும் தொடங்கப்படும் எனவும் தெரிவித்தார். தடுப்பூசி முற்றிலுமாக இல்லாமல் இருக்கும் நிலையில் 34 மாவட்டங்களிலும் பல்லாயிரக்கணக்கானோர் ஊசி போட முடியாமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக பல இடங்களில் ஊசி போட சென்ற பலர் தடுப்பூசி கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பினர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் மாதந்தோறும் வரும் அமாவாசை நாட்களில் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களில் இருந்து சுமார் 50,000 மேற்பட்ட பக்தர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு திதி கொடுத்தும் தர்ப்பணம் செய்தும் ராமநாத சுவாமியை தரிசித்து செல்வது வழக்கம். கடந்த சில வாரங்களாக கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பல்வேறு கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளதால் வைகாசி அமாவாசை நாளான இன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் பக்தர்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. ஒரு சிலர் அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி பூட்டி கிடக்கும் ராமநாத சுவாமி திருக்கோவில் நுழைவு வாயில் முன்பாக நின்று வழிபட்டு சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை போலூர் கிராம சாலை ஓரத்தில் அமைந்துள்ளது புலவிச்சார் அருவி. இந்த அருவியை எதிர்வரும் ஊரடங்கு முடிந்த பின்னர் சுற்றுலா பட்டியலில் இணைத்து சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்க ஏற்பாடு செய்ய கோரிக்கை எழுந்துள்ளது. ஆண்டு முழுவதும் நீர்கொட்டும் இந்த அருவி பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து அருவிக்கு செல்லும் வழி கொண்ட பலகைகளை மன்னவனூர் சூழல் சுற்றுலா தலத்தில் வைக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பெத்தம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சிவா என்பவர் தனது வீட்டில் 10 மேற்பட்ட பிரம்மகமலம் செடியை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் அபூர்வ பிரம்மகமலம் செடியில் இரவு ஒரே நேரத்தில் 12 பூக்கள் பூத்தன. ஓரிரு நாளில் உதிர்ந்து போகும் தன்மை கொண்ட மருத்துவ குணமும் தெய்வீக தன்மை வாய்ந்ததாக கருதப்படும் பிரம்மகமலம் பூக்களை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இடுக்கி மாவட்டத்தின் சிறிய அணைகளான கள்ளார்குட்டி மற்றும் மலங்கரா அணைகள் திறக்கப்பட்டுள்ளன. 43 மீட்டர் உயரமுள்ள கள்ளார்குட்டி அணையின் நீர்மட்டம் 40 மீட்டராக உயர்ந்ததை அடுத்து அணையின் ஒரு பகுதி மதகு திறக்கப்பட்டு வினாடிக்கு 950 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதேபோல் 42 மீட்டர் உயரமுள்ள மலங்கரா அணையின் நீர்மட்டம் 39 மீட்டர் உயர்ந்ததை அடுத்து அணையின் 5 மதகுகளில் 2 மதகுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு 650 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நாகை மாவட்டத்தில் தூர்வாரும் பணிகள் வரும் 15ஆம் தேதிக்குள் நிறைவடையும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். குறுவை சாகுபடிக்காக வரும் June 12ஆம் தேதி மேட்டூரில் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. காவிரியின் கடைமடையான ஒருங்கிணைந்த நாகை மாவட்டத்தில் 150,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்படவுள்ளது. அரசின் சிறப்பு தூர்வாரும் திட்டத்தின் கீழ் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வள ஆதாரத்துறை மூலம் 5,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 574 கிலோமீட்டர் தூரம் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரை நாகை மாவட்டத்தில் 270 கிலோமீட்டர் தூரம் தூர்வாரும் பணிகள் அதாவது 50% பணிகள் நடைபெற்றுள்ளது. இதனிடையே மாவட்டத்தில் 2,500 ஏக்கரில் குறுவை சாகுபடி பணிகள் தொடங்கியுள்ளது. நேரடி விதைப்பில் 15,000 ஏக்கரும் திருந்திய நெல் சாகுபடியில் 5,000 ஏக்கரும் பணிகள் தொடங்கவுள்ளது. கதவணை மதகுகள் உள்ளிட்டவைகளை பழுது நீக்கம் செய்தால் மேட்டூரில் இருந்து வரும் தண்ணீர் விரயம் இல்லாமல் பயன்படுத்த முடியும் என கடைமடை விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதி சிலைமலை மேற்குப்புறத்தில் சுமார் 100 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் தீப்பற்றியது. சில சமூக விரோதிகள் அடுப்புக்கறி மற்றும் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்கு தீயை வைத்துவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் அரிய வகை மரங்களும் வனவிலங்குகளும் அழிந்து வருகின்றன. வனத்துறையினர் இனி இதுபோல் நடக்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் புதுப்பேட்டை பகுதியில் கருவாட்டு கடை நடத்தி வருபவர் வேலு. இவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது சுமார் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் மற்றும் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஆகிய இருவரும் 200 ரூபாய் நோட்டை கொடுத்து 50 ரூபாய் வாங்கிக் கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் அவர்கள் கொடுத்தது கள்ள நோட்டு என தெரிய வந்ததை அடுத்து வேலு கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் முருகன் என்பவர் கள்ள நோட்டை மாற்றியது தெரிய வந்தது. காவல் உதவி ஆய்வாளர்கள் செல்போன் எண்ணை ட்ரேஸ் செய்து தருமபுரி மாவட்டம் எர்ரக்காடு கிராமத்திற்கு சென்று முருகன் வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் கள்ள நோட்டு அச்சடிக்க பயன்படுத்திய ஜெராக்ஸ் மிஷினை கைப்பற்றினர். முருகனின் மனைவி ஜோதியை கிருஷ்ணகிரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர். அவர்களிடமிருந்து 500, 200, 100 ரூபாய் என 47,000 ரூபாய் கள்ள நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதில் முத்தையன் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு பகுதியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை 2015-2016 ஆண்டு நுண்புற செயலாக்க மையம் உடன் கூடிய குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டது. கொரோனா தொற்று காலத்தில் பணிகள் சரிவர செய்யாத காரணத்தால் குப்பை கிடங்கில் குப்பைகள் மலை போல் தேங்கி உள்ளதாகவும் கால்நடைகள் அவற்றை உட்கொண்டு மரணிப்பதாகவும் மக்கள் புகார் அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் ஜோலார்பேட்டை எம்எல்ஏ தேவராஜ் மற்றும் அதிகாரிகள் குப்பை கிடங்கில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து பணிகளில் இனி தொய்வு ஏற்படக்கூடாது என அதிகாரிகளுக்கு எம்எல்ஏ உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள இராட்டினமங்கலம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக விவசாயிகளின் வீட்டிலுள்ள கறவை மாடுகள் காணாமல் போயின. இதையடுத்து ஆரணி கிராமிய காவல் நிலையத்தில் விவசாயிகள் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் ஆரணி அடுத்த மருதேதி கிராமத்தைச் சேர்ந்த பானு என்ற பெண்ணிடம் 4 திருட்டு மாடுகள் உள்ளது என விசாரணையில் தெரியவந்தன. பின்னர் பானுவிடம் உள்ள மாடுகளை சம்பந்தப்பட்ட விவசாயிகளிடம் ஒப்படைத்த போலீசார் பானுவை வேலூர் சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் கேரட் பயிர் அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. இந்நிலையில் காட்டுப்பன்றிகள் கூட்டம் கூட்டமாக கேரட் பயிர் நிலத்தில் புகுந்து கேரட் விளைச்சலை குதறி நாசம் விளைவிப்பதாக புகார் எழுந்துள்ளது. ஒவ்வொரு போகத்திலும் இந்த செயல் நடைபெறுவதால் அரசு நிவாரணம் வழங்குவதிலும் ஆர்வம் காட்டாமல் உள்ள நிலையில் பன்றிகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே ஸ்னேகவல்லிபுரத்தைச் சேர்ந்த நாகவேலு சரண்யா தம்பதியினர் உள்ளனர். நாகவேலு ஆட்டோ ஓட்டி பிடிப்பு நடத்தி வருகிறார். இவர்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கும் பிரியதர்ஷினி, 7ஆம் வகுப்பு படிக்கும் பாவ்யா என இரு குழந்தைகள் உள்ளனர். இவர்கள் இருவரும் தங்களது பெற்றோர்கள் அவ்வப்போது செலவிற்கு வழங்கிய பணமான 2,567 ரூபாயை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்க முடிவு செய்து அப்பகுதி தாசில்தாரிடம் வழங்கினர். அதனை பெற்றுக்கொண்ட தாசில்தார் 2 சிறுமிகளுக்கும் புத்தகங்களை வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா நோய் தொற்று விதிமுறைகளை பின்பற்றாமல் தொழிற்சாலை வேன்களில் அதிக ஆட்களை ஏற்றிச் செல்வதாக புகார்கள் எழுந்தன. இதைத் தொடர்ந்து காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் ஆம்பூர் பகுதியில் தொழிற்சாலை முடிந்து ஆட்களை ஏற்றி வரும் வாகனங்களை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அதிகமான ஆட்களை ஏற்றிக் கொண்டு வந்த சுமார் 10க்கும் மேற்பட்ட வேன்களுக்கு 500 ரூபாய் அபராதமும் 15 ஆட்டோக்களுக்கு 200 ரூபாய் அபராதமும் விதித்தனர். மேலும் தொடர்ந்து விதிமுறைகளை பின்பற்றாமல் நடந்து கொண்டால் வாகனங்களை பறிமுதல் செய்யப்படும் என எச்சரித்து அனுப்பினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மாங்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் பட்டியலினத்தைச் சேர்ந்த பிரேமா. இவரது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒரு நபர் அவரது ஜாதி குறித்தும் அதனுடன் சேர்த்து துணைத் தலைவராக உள்ள மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்தவரின் சமூகம் குறித்தும் இழிவாக பேசி அவதூறு செய்தி அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அவரின் வாட்ஸ்அப் எண்ணுடன் மாங்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் பிரேமா மற்றும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த இரு சமூக மக்கள் ஒன்றிணைந்து காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்துள்ளனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கள்ளக்குறிச்சி கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டின் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1500 லிட்டர் கள்ளச்சாராய உரல்களை போலீசார் பறிமுதல் செய்து அழித்ததோடு சாராயம் காய்ச்ச பயன்படுத்தப்பட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இதேபோல் வடகாடு கீரமங்கலம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலும் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2000 லிட்டர் கள்ளச்சாராய உரல்களையும் பறிமுதல் செய்த போலீசார் அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் மட்டும் அம்மாவட்டத்தில் 23000 லிட்டர் கள்ளச்சாராய உரல்கள் போலீசாரால் பறிமுதல் செய்து அழிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகை வெளிப்பாளையம் ஏழை பிள்ளையார் கோவில் அருகே மாஸ்க் அணியாமல் வந்த ஒருவரை நிறுத்தி ஏன் மாஸ்க் அணியவில்லை என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அப்போது மதுபோதையிலிருந்த அந்த நபர் மருத்துவமனைக்கு அவசரமாக தான் செல்வதாகவும் தனது உறவினருக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் பொய் காரணம் கூறி அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார். இதையடுத்து அவரின் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்ல முற்பட்டனர். அப்போது தரையில் அமர்ந்து கொண்டு தர்ணாவில் ஈடுபட்ட அந்த நபர் காவலரை உரிமையில் தகாத வார்த்தைகளில் கூறி திட்டியுள்ளார். செய்தியாளர்கள் படம் பிடிப்பதை அறிந்த அந்த நபர் போதை தெளிந்தது போல் முகத்தை மாற்றிக்கொண்டு காவலர் தன்னிடம் லஞ்சம் கேட்பதாக கூறினார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த கூடுதல் போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போதையை தெளிய வைத்து நோய் தொற்று பரவும் விதத்தில் நடந்து கொண்டது, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவரை சிறையில் அடைத்தனர். ரிலையன்ஸ் அறக்கட்டளை மற்றும் வைத்தீஸ்வரன் கோவில் சென்ட்ரல் அரிமா சங்கம் இணைந்து சீர்காழி நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு சத்தான உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்கினர். ராமநாதபுரம் மாவட்டம் காட்டூரணி பகுதி எம்ஜிஆர் நகரை சேர்ந்த மகராஜ் மற்றும் அவரது மகன் சக்தி வீட்டில் சாராயம் காய்ச்சுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவல்துறையினர் மகராஜன் வீட்டில் சோதனையிட்டபோது சாராயம் காய்ச்சுவதற்கான ஊழல் இருந்ததை கண்டதும் தந்தை மகன் இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 20 லிட்டர் ஊழல் பறிமுதல் செய்யப்பட்டது. 2020-2021 ஆண்டுக்கான பயிர் காப்பீட்டுத் தொகை மற்றும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வெள்ள நிவாரணத் தொகை வழங்க வலியுறுத்தியும் தேசிய வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கரிசல் பூமி விவசாயிகள் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி நான்குரோடு சாலை சந்திப்பில் ஊரடங்கு உத்தரவை மீறி செயல்பட்ட ஏவிஆர் ஸ்வர்ணம் ஹால் ஜுவல்லர்ஸ்க்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் ஆய்வு நடத்தியபோது பூட்டிய கடைக்குள் பின்பக்க கதவு வழியாக வாடிக்கையாளர்கள் அனுமதிக்கப்பட்டு வியாபாரம் நடைபெற்றது தெரியவந்தது. மீண்டும் விதிமுறையை மீறினால் கடையை மூடி சீல் வைக்க நேரிடும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். மதுரை மாநகரில் உள்ள மாசி வீதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்படும் ஜவுளி நிறுவனங்களில் ஜவுளி விற்பனை நடைபெற்றது. ஜவுளி கடைகளில் பின்புறம் வழியாக வாடிக்கையாளர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் கொரோனா தொற்று பரவல் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் விளக்கம் கேட்டபோது ஊரடங்கு விதிகளை மீறி திறக்கப்படும் ஜவுளிக்கடை நகைக்கடை நிறுவனங்கள் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே விரியூர் கிராமத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து அங்கு சென்ற சங்கராபுரம் போலீசார் அந்தோனி என்பவரின் கரும்பு வயலில் சுமார் 4 பேரல்களில் 800 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அதனை தரையில் கொட்டி அழித்த போலீசார் கள்ளச்சாராய ஊரல் பதுக்கி வைத்த ஜோசப் ஆண்டனி, ராயப்பன் ஆகிய இருவரையும் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ரயில் பார்சல் சேவை மூலம் அண்டை மாநிலங்களிலிருந்து மதுபானங்கள் கடத்தி வருவதை தடுக்க ரயில்வே காவல்துறை தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மதுரை ரயில் நிலையத்தில் பார்சல் அலுவலகத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது 430 மது பாட்டில்களை மதுரையைச் சேர்ந்த அருண்குமார், சந்திரசேகரன் ஆகிய இருவரும் கடத்தி வந்தது கண்டறியப்பட்டு மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டனர். மதுரை ரயில்வே நிலையத்தில் கடந்த ஒரு வாரத்தில் இதுவரை 20 நபர்களிடம் 732 மது பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்த தொழிலாளியின் மகள் பிளஸ் டூ படித்து வரும் அந்த சிறுமிக்கு அவரது உறவினரான சந்திரசேகர கணேஷ் ஜீவா ரமேஷ் ஆகியோர் பாலியல் தொந்தரவு அளித்துள்ளனர். இதையடுத்து அந்த சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து சந்திர கணேஷ் ஜீவா ரமேஷ் ஆகிய மூவரையும் கைது செய்தனர். சந்திர கணேஷிடமிருந்து ஆபாச வீடியோ பதிவும் கைப்பற்றப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேல்பாப்பம்பாடி சோதனைச்சாவடியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திருவண்ணாமலையிலிருந்து செஞ்சி மார்க்கமாக வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் அதில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் ஹான்ஸ் இருப்பது தெரியவந்தது. அவற்றை காருடன் பறிமுதல் செய்த போலீசார் காரில் இருந்த காதர் மற்றும் அருள் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட குட்கா மற்றும் ஹான்ஸ் இவற்றின் மதிப்பு சுமார் 30,000 இருக்கும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். நாமக்கல் போலீசார் பொது முடக்கத்தை ஒட்டி சேலம் சாலை பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரை சோதனை செய்தனர். அப்போது கர்நாடகத்திலிருந்து மது பாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 50,000 ரூபாய் மதிப்பிலான 87 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனா்.